மின்கலம் இது மின் பொறியாளர்களின் சங்கமம். NLC எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து 17th November 2020 அப்போ நம்மளுக்கு நடக்க போகுது. அதுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம், இந்த லாஸ்ட் 1 வீக் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு உங்கள் ஸ்கோரை வந்து பூஸ்ட் அப் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து 120 க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறாங்க. பாசிட்டிவ் அதாவது இப்போ கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு வந்து 1 மார்க்ஸ், நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து என்னென்னா 1/4, அதாவது 0.25 இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுவும் பார்த்துக்கலாம். 80 க்வெஷ்சன்ஸ் வந்து ட்ரிபிள் ரிலேட்டடாக மட்டும்தான் வரப்போகுது. 40 க்வெஷ்சன்ஸ் வந்து இந்த ஆப்டிடியூடு, குவான்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் அதை பற்றிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் பற்றி அனலைஸ் பண்ணிக்கலாம். A1 என்னென்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், EMT, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், இந்த 3 சப்ஜெக்டும் நம்ம படிக்க போகிறோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸில் எல்லாமே வளவலன்னு நிறைய இருக்கும், ஆனால் அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் 3-phase சர்க்கியூட்ஸ்னால் என்ன அது மட்டும் படித்தா போதும். பவர் அண்ட் பவர் ஃபேக்டர் இன் ஏசி சர்க்கியூட். ஸோ ஏசி ரிலேட்டடாக வருது, அதுவும் 3-phase சர்க்கியூட்ஸ் ரிலேட்டடாக வருது. ஸோ 3-phase ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் அது ரிலேட்டடாக படிச்சுக்கலாம். அப்புறம் ஏசி சர்க்கியூட்ஸில் என்னென்ன குட்டி குட்டி டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். அடுத்து பவர், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர், அதோட யூனிட்ஸ் என்ன, அப்புறம் காஸ்ஃபையோட ஃபார்முலாஸ் என்ன, அந்த மாதிரி அது ரிலேட்டடாக நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து பவர் ஃபேக்டரோட ஃபார்முலாஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக மட்டும் படித்தாலே போதும். அடுத்து இஎம்டி, இஎம்டி சப்ஜெக்ட்ஸில் இண்டக்டன்ஸு, எம்எம்எஃப், ரிலக்டன்ஸு, மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸு, எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம், ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். எல்ன்றது இண்டக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்குது, ஜஸ்ட் வந்து N²μA/L, N5/I, அந்த மாதிரி அது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இண்டக்டன்ஸ் இன் சீரீஸில் என்ன, பேரலில் என்ன, அந்த மாதிரி அதோட ஃபார்முலாஸ். அடுத்து எம்எம்எஃப், எம்எம்எஃப் அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்மளுக்கு வந்து இஎம்எஃப் இருக்கா மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்மளுக்கு எம்எம்எஃப். ஸோ எம்எம்எஃபோட டெஃபினிஷன்ஸ், அதோட ஃபார்முலாஸ் அது எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அடுத்து ரிலக்டன்ஸ், எப்படி ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்லையோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸில் ரிலக்டன்ஸ். அடுத்து மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸில் இப்போ என்னென்னலாம் இருக்குது நம்மளுக்கு, ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ்க்கும் மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி படித்தாலே போதும். ஸோ அதில் இருக்க பேசிக்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டைஎலக்ட்ரிக் மீடியம், ஸோ இப்போ இந்த ε₀, εr, அடுத்து இந்த μ0, μr, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதோடய ஃபார்முலாஸு அது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஸோ அது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன, ஸோ அதில் இருக்க நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அப்புறம் இண்டக்டன்ஸ் வந்து சீரீஸ் எய்டிங்கில் எப்படி இருக்கும், பேரலல் எய்டிங்கில் எப்படி இருக்கும், அது ரிலேட்டடான பேசிக்கான இஎம்டி. இது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். ஓவராலாகவே இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒரு 1/2 hour கூட ஆகாது. அதை மட்டும் ஒரு நல்ல புக், உங்ககிட்ட என்ன புக் இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸும் சரி, இஎம்டியும் சரி, எந்த புக்ஸில் இருந்தாலுமே அதில் எல்லாத்துலேயுமே கவர் ஆகிடும். ஸோ இது ரிலேட்டடாக மட்டும் படித்தா போதும். அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வந்து என்னென்னா எல்லோரும் ஒரு ஒருத்தர் யார் யார் என்னென்ன புக் வச்சுருக்கோமோ அதிலே வந்து பார்த்துக்கலாம். லோக்கல் ஆத்தர் புக் வச்சுருப்போம் சில பேர், சில பேர் ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக் வச்சுருப்போம், எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்னா மிஷின்ஸை மட்டும் டெய்லி படிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா மிஷின்ஸில் வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஃபுல்லாக படிக்கிற மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டட் எல்லாமே, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதோட ஈக்குவலன் சர்க்கியூட், ஃபேஸர் டயக்ராம்ஸ், ஓப்பன் சர்க்கியூட், ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டுன்னு இருக்கும் அதில். ஸோ ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட்டு எந்த லாஸுக்கு, அப்புறம் அதாவது இப்போ காப்பர் லாஸ்னால் என்ன டெஸ்ட்டு, ஷார்ட் சர்க்கியூட் லாஸ்க்கு என்ன டெஸ்ட்டு, ஸோ ஹெச்வி சைடு, எல்வி சைடு என்ன இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்போ அம்மீட்ரு, வோல்ட் மீட்ரு எங்கே கனெக்ட் பண்ணுவோம், அதோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும். படிக்கும்போதே இன்னொரு ஒரு மெயினான விஷயம், ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிக்கும்போதே அதையும் சைட் பை சைட் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து வள வளன்னு நம்ம ஃபுல்லாக ஸ்டோரி மாதிரி படிக்க தேவையில்லை, ஜஸ்ட் வந்து என்னென்ன மெயின் கான்செப்ட்ஸ் அதை மட்டும் படித்தா போதும். அது ஓகேவா, அது முடிச்சிட்ட பிறகு அதோட ரெகுலேஷன், வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலாஸ் இருக்கும் நிறைய, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு எஃபிஷியன்சி ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ காப்பர் லாஸை வந்து இன்க்ளூட் பண்ணி எப்படி இருக்கும், அயர்ன் லாஸஸ் இன்க்ளூட் பண்ணி எப்படி இருக்கும், எஃபிஷியன்சி ஃபார்முலாஸ் அதையெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சிங்கிள் ஃபேஸ் முடிஞ்ச பிறகு 3-phase டிரான்ஸ்ஃபார்மர், அதோட பேரலல் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் சில ஃபார்முலாஸ் இருக்கும், எவ்வளோ காப்பர் சேவிங் இருக்குது, கேவிஏ ரேட்டிங் வந்து 2-winding டிரான்ஸ்ஃபார்மருக்கும், அது 2-windingனா இந்த நார்மல் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, கேவிஏ அவுட்புட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில், அந்த மாதிரி மட்டும் கேட்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் என்ன டைப்ஸ் ஆஃப் லாஸஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த அயர்ன் லாஸு, காப்பர் லாஸ் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த கான்ஸ்டன்ட் லாஸ் எது, அது வேரியபிள் லாஸஸ் எது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டே நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இதுதான் டே ஒன். ஓகே, அடுத்து டே டூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் நாகூர் கனின்னு ஒரு புக் இருக்கும். ஜஸ்ட் இந்த நாகூர் கனி புக்கில் இருக்க பேஜ் நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதில் போர்டே பிளாட்ஸ்க்கு வந்து 3.9 அந்த பேஜ் நம்பரில் இருக்கும். போர்டே பிளாட்னா நம்ம வந்து என்னென்னா எக்ஸாமில் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் வேறு மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அந்த ஷீட்ஸ்லாம் நம்ம வந்து வரைகிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. இங்கே ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்குவன்சி, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்குவன்சி, கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின், அந்த மாதிரி படித்து வச்சாலே போதும். ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா போதும். அடுத்து வந்து என்னென்னா ரூட் லோக்கஸ். இப்போ ரூட் லோக்கஸ்னால் என்ன, ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் ரூட் லோக்கஸ் அப்படின்னு ஃபோர்த் சாப்டர் இருக்கும். ஸோ அந்த சாப்டரில் இருக்க ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் இருக்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து என்னென்னா அதில் வந்து ஆர்ஹெச் க்ரைட்டீரியான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது எப்படி போடுறது, அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் அதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அது கேட்பாங்க. அது பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்தது ரூட் லோக்கஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ ரூட் லோக்கஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். பிரேக் இன் பாயிண்ட், பிரேக் அவே பாயிண்ட், சென்ட்ராய்டு, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அது வந்து அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. அதையெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பிபிஐ அண்ட் பிஐடி கண்ட்ரோலர்ஸ். ஸோ இந்த இதை வந்து நான் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் ரெண்டாக கம்பைன் பண்ணியிருக்கேன். இவங்க அந்த சிலபஸ்லேயே வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் சிஸ்டமோட சிலபஸே பாதி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் அதே பாதி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு சிங்கிளாக போட்டுட்டேன். ஓகே, அடுத்து இதில் பிபிஐ அண்ட் பிஐடி கண்ட்ரோலர்ஸ். இதில் வந்து என்னென்னா பிபிஐ பிஐடி கண்ட்ரோலர்ஸ்னா என்ன, ஸோ ப்ரொபோஷனல், ப்ரொபோஷனல் இன்டெக்ரல், அந்த மாதிரி இந்த கண்ட்ரோலர்ஸ்னால் என்ன அப்படின்ற இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு ஒரு ஒரு கண்ட்ரோலர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். அடுத்து இன்னொன்று வந்து என்ன பண்ணுவோம், எரர் வந்து பூஸ்டப் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி நிறைய ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பிரின்சிபல் இருக்குது. பிஐடினா எல்லாத்தோட அட்வான்டேஜஸும் இதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாதிரி எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்த்துக்கணும். அடுத்து இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல், அடுத்து ஸ்டேட் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ், அது ரெண்டும் ஒன்றாவே படிச்சுக்கலாம். இந்த சிக்ஸ்த்து சாப்டரில் இருக்கும் அந்த நாகூர் கனி புக்கில். அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதில் ஜஸ்ட்டு அந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து என்ன கண்டிஷன், ஸோ இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிள், அப்புறம் அப்சர்வபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. அது எதுக்காக இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல், ஸ்டேட் ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து ஸ்கேலார் யூஸ் பண்ணுவாங்க, இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன காம்போனன்ஸ் பற்றிலாம் இருக்கும் அதில், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து எந்தெந்த இதுக்கு மாடல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், லீனியர் டைம் வேரியண்ட்டா, லீனியர் டைம் இன்வேரியண்ட்டா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து லேகு, லீடு, லீடு, லேகு, காம்பன்சேட்டர்ஸ். ஸோ அது லேக்னா தனியாக என்ன, லீட் காம்பன்சேட்டர்ஸ்னால் என்ன, லீக் லேக் காம்பன்சேட்டர்ஸ்னால் என்ன, இதை பற்றிலாம் வந்து ஃபிஃப்த்து சாப்டரில் இருக்கும். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ ஆல்ஃபா, பீட்டா அதெல்லாம் வச்சு ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸே பார்த்து வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். பவர் சிஸ்டம்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதில் வந்து மற்ற எக்ஸாம்லலாம் வந்து ரொம்ப பெரிய டாபிக்ஸ் கேட்பாங்க, நிறைய டாபிக்ஸ் கேட்பாங்க. பட் இந்த எக்ஸாமில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்தா போதும் அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ ஜென்ரேஷன், பவர் ஜென்ரேஷனில் பவர் ஜென்ரேஷன் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கான்செப்ட்ஸ்னால் இப்போ பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்து வந்து இப்போது இன்புட், இப்போ இந்த லோட் ஃபேக்டர்னால் என்ன, மேக்ஸிமம் டிமாண்ட்னால் என்ன, அந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டிமாண்ட் ஃபேக்டர், டைவர்சிட்டி ஃபேக்டர், அது எல்லாத்த பற்றியும் வந்து படித்து வச்சுக்கலாம். அதெல்லாம் படிச்சுட்டு அடுத்து கேபிள்ஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து டிரான்ஸ்மிஷன் பற்றி எதுவுமே கேட்கல, அது அந்த ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் பற்றி எதுவுமே கேட்கல, அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ கேபிளோட கன்ஸ்ட்ரக்ஷனு, அது என்ன, அதுக்கப்புறம் என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இருக்குது, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அடுத்து அதில் நிறைய ஃபார்முலாஸ் வரும். அடுத்து வந்து இந்த லாகி, டி பை டி ஈக்குவல் டு ஒன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும், இதுதான் வந்து எக்கனாமிக்
சைஸ் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் கேபிள்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் காஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி ஃபார்முலாஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸோ கேபிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், கேபிள்ஸில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, ஸோ என்ன மெட்டாலிக் ஷீட்டிங் யூஸ் பண்ணுறோம், என்ன இன்சுலேஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னா நார்மலான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸில் என்ன ஏசி டிஸ்ட்ரிபியூஷன், டிசி டிஸ்ட்ரிபியூஷன், அதை பற்றி அது ஃபுல்லாகவே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன, அடுத்து ஃபீடர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, சர்வீஸ் மெயின்ஸு, அது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். ஸோ வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலில் இந்த பவர் சிஸ்டம்ஸ் டாபிக்ஸ்லேயே வரும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் மெத்தட்ஸ், இது பவர் ஜென்ரேஷன் டாபிக்ஸ்லேயே வரும். இது எல்லாமே வந்து என்னென்னா விகே மேத்தா புக்கில் ஃபுல்லாக தெளிவாக ஆர்டராகவே இருக்கும். ஸோ அதனால் விகே மேத்தா புக் மட்டும் எடுத்தோன்னா பவர் சிஸ்டம்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். சிமெட்ரிக்கல் காம்பனன்ட்ஸு, அப்புறம் சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் அனாலிசிஸ், இப்போ பாசிட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்டு, நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட்டு, ஜீரோ சீக்வன்ஸ் கரண்ட்டு, அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து சிங்கிள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, லைன் டு லைன் ஃபால்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஃபால்ட்டு, இந்த மாதிரி அதில் அடிக்கடி கேட்குற க்வெஷ்சன்ஸ்லாம் சிலது இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து அதிலே வந்து சிமெட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அதிலலாம் வந்து இந்த 1/1 + a² + a = 0 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏ கியூப்னா 1, இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் பார்த்தாலே போதும். அடுத்து சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர்ஸ்னால் என்ன, அதோட பேசிக் ப்ரின்ஸிபல் என்ன, அது மட்டும் பார்த்தாலே போதும். அடுத்து இதில் வந்து ஓவர் கரண்ட் ரிலே, அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ரிலே, டிஸ்டன்ஸ் ரிலே, அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு எப்படி வந்து என்ன கான்செப்ட் அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது எல்லாம் மட்டும் பார்த்தாலே போதும். இதெல்லாம் பார்த்துட்டு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸ், இப்போ அந்த நியூட்டன் ராஃப்சன் மெத்தடு, அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டிக்காக சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக அது மட்டும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டா போதும். இது பவர் சிஸ்டம்ஸ் அவ்வளோதான். ரொம்ப வந்து இது ரொம்ப வேஸ்டான டாபிக்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதிலேருந்து கொஞ்சம் தான் கேட்க போகிறாங்க, அதனால் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்டாக படித்தாலே போதும். ஓகே, அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் இன்றைக்கி செகண்ட் டேயில் வந்து என்ன படிக்க போகிறோன்னா டிசி மிஷின்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ சீரீஸ் மிஷின்ஸ் என்ன, ஷண்ட் மிஷின்ஸ் என்ன, அதோடைய டயக்ராம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எதனால் அது சீரீஸு, எதனால் இது ஷண்ட்டு, இதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்கும், இதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ சீரீஸு, ஷண்ட்டு, அடுத்து காம்பவுண்டு, அப்புறம் செப்பரேட்லி எக்ஸைட்டட், அந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம சீரீஸ் அண்ட் ஷண்ட்டு மட்டும் படித்தாலே போதும், மற்ற 2 டைப் ஓமிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து மோட்டரிங் அண்ட் ஜென்ரேட்டிங் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ டிசி மோட்டார்ஸ்னால் எப்படி, டிசி ஜென்ரேட்டர்ஸ்னால் எப்படி ஒர்க் ஆகும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரக்டரிஸ்டிக்னால் இப்போ டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அடுத்து வந்து இது கரண்ட்டும் டார்க்குக்கும் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல மோட்டார்ஸ்க்கு, அதில் சீரீஸு ஷண்ட்டுக்கு மட்டும் பார்த்தா போதும். அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் டிசி மோட்டார்ஸ்க்கு, ஏன் நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து ஹையான டார்க் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதனால் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்டர்ஸில் ஸ்டார்டிங் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். அடுத்து ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இப்போ ஆர்மச்சூர் கண்ட்ரோலா, ஃபீல்டு கண்ட்ரோலா, அந்த மாதிரி பார்க்குறது தான் இது. ஓகே, அடுத்து என்னென்ன லாஸஸ் இருக்குது, இப்போ எல்லாத்துலேயுமே லாஸஸ் இருக்கும். ஓகேவா, டிசி மோட்டார்ஸ்லையும் என்னென்ன லாஸஸ் இருக்குது, அதோட எஃபிஷியன்சி ஃபார்முலாஸ் என்ன, அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இதுதான் வந்து டிசி மிஷின்ஸில் பார்க்க போகும் செகண்ட் டேல டிசி. ஓகே, அவ்வளோதான், இதுதான் டே 2. அடுத்து டே 3ல மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் பிரிட்ஜஸ் அண்ட் பொட்டன்ஷியோமீட்டர்ஸ். பிரிட்ஜஸ்னால் என்ன, அது வந்து ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ணுறது இருக்குது, அப்புறம் இண்டக்டன்ஸ் மெஷர் பண்ணுறது இருக்குது. ஸோ அதெல்லாம் எது எதுக்கு இருக்குது, இப்போ வந்து மீடியம் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணுறோம், இப்போ கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ் இருக்குது, வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்குது, அடுத்து பொட்டன்ஷியோ மீட்டர் இருக்குது, இந்த மாதிரி அம்மீட்டர் வாட் மீட்டர், அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட் இருக்குது, இந்த மாதிரி எது 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 எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அடுத்து இண்டக்டன்ஸ்க்கு எது எதுலாம் யூஸ் பண்ணுறோம், கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஷெரிங் பிரிட்ஜ் இருக்குது, அது இருக்குது, அந்த மாதிரி. அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணுறது எது, அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டன்ஸ்லேயே வந்து டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தோட மெஷர் பண்ணுறது எது, அந்த மாதிரி பிரிட்ஜஸ் ரிலேட்டடாக வர்றது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும், அதோட ஃபார்முலாஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்து வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் வோல்டேஜ் கரண்ட், இப்போ வோல்டேஜ் எதை மெஷர் பண்ணுறோம், வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம், கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுறோம், அம்மீட்டர் வச்சு. ஸோ அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் பற்றிலாம் படிக்கணும்.
அடுத்து பவர் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது அடுத்து எனர்ஜி மீட்டரு, வாட் மீட்டரு, பவர் ஃபேக்டர் மீட்டரு, ஸோ அதெல்லாம் எப்படி மெஷர் பண்ணுறோம் அது எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அது என்ன, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கலாம். அது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம், இதுவே வந்து இதெல்லாம் அனலாகு. ஓகே, அதுவே வந்து டிஜிட்டல் வோல்ட் மீட்டர்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து மல்டிமீட்டர்ஸ், ஓகேவா, மல்டிமீட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதை பார்த்துக்கணும். அடுத்து ஃபேஸு, டைமு, ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அது பார்த்துக்கிட்டு, அடுத்து ஆசலோஸ்கோப், சிஆர்ஓ இருக்கு இல்லையா, ஸோ சிஆர்ஓவில் என்னென்ன காம்போனன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, எரர்ல வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது, இப்போது ஹியூமன் எரர்ஸ் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்ஸ் இருக்கும், ஸோ அந்த எரரோட கேல்குலேஷன்ஸ் என்ன அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ சிம்பிளாக வந்து லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பிரிட்ஜஸ் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், எது ஃப்ரீக்குவன்சிக்கு, அதுவும் ஃப்ரீக்குவன்சியில் இந்த ரேஞ்சஸில் இருக்கிறதுக்கு எது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இது மட்டும்தான் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில். அடுத்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இதில் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ஆம்ப். ஓகே, ஆப்ஆம்ப்னா இப்போ ஆப் ஆம்பில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸு, ஸோ அது மாதிரி கொஞ்சமாக படித்து வச்சுக்கிட்டா போதும். அடுத்து சிங்கிள் ஆக்டிவ் ஃபில்டர்ஸ், ஸோ இப்போ ஆக்டிவ் ஃபில்டர்ஸில் இருக்கிறது என்னென்ன காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் தான் அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் வரப்போகுது, அவ்வளோதான். அடுத்து இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு இல்லையா, இது மைக்ரோ ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னால் இதில் என்னென்ன இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதோட டயக்ராம் ஒன்று இருக்கும்ல, எஸ்ஸு, ஜெட்டு, எக்ஸு அந்த மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் என்ன, அந்தந்த ஃப்ளாகோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது எல்லாமே பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இதில் ப்ரோக்ராமிங், ப்ரோக்ராமிங்னால் இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு இப்போ ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரெண்ட் இருக்கும். இப்போ வந்து ஏடிடி அப்படின்னு போட்டலாம், இல்லை ஏடிஐன்னு போட்டால் ஆட் இமீடியட்டு, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆப் கோடு, ஆப்ரெண்டுன்னெலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து இன்டர்ஃபேஸிங், அதை வந்து வேறு எது கூடவோ இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணுவோம் அது எல்லாமே பார்த்தாலே போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். அடுத்து ஏ பார் டி, டி பார் ஏ கன்வெர்டர்ஸ், ஸோ இதில் டைப்ஸ் நிறைய இருக்கும், இதுலேயும் டைப்ஸ் நிறைய இருக்கும், அதோட ஃபார்முலாஸும் இருக்கும், அது மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். இவ்வளோ தான் இது அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அடுத்து டே த்ரீல எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ். ஓகே, இப்போ இண்டக்ஷன் மோட்டார்ஸ் தான் அடுத்த நாள் டாபிக். ஓகே, இண்டக்ஷன் மோட்டார்ஸில் ஃபர்ஸ்ட் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸ்னால் என்ன, அது வந்து செல்ஃப் ஸ்டார்டிங்கே தான், த்ரீ ஃபேஸு, சிங்கிள் ஃபேஸுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டர் வந்து தேவைப்படும். இதோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன, அதோடய டைப்ஸ் என்ன. ஓகே, ஸோ ரோட்டார் வச்சு அதோடய டைப் என்ன, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் டெஸ்ட் பண்ணுவோம். நோலோ டெஸ்ட்டு, பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய டெஸ்ட் இருக்கும், டெஸ்டிங் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து இண்டக்ஷன் மோட்டார்ஸோட ஈக்குவலன்ஸ் சர்க்யூட் என்ன அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்டிங் இண்டக்ஷன் மோட்டார், இப்போ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் பார்த்துட்டு அதோட ஆப்ரேஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அப்புறம் இதில் இருக்க லாஸஸு, எஃபிஷியன்சி இதை மட்டும் பார்த்தாலே போதும். சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். இதுதான் டே த்ரீ. ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க எந்த புக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டே ஃபோர், டே ஃபோர் தான் ஃபைனல் டே. இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் படிக்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் என்ன இப்போ மிச்சம் இருக்குன்னா சின்க்ரோனஸ் மோட்டார்ஸ், அதை மிஷின்ஸ் மட்டும் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறது, அதில் இருக்க டைப்ஸ் ஆஃப் ரோட்டார்ஸ் என்ன, சிலிண்ட்ரிக்கல் ரோட்டார் இருக்கும், சாலியன் போல் ரோட்டார் இருக்கும், அதை பற்றி படிச்சுட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் படிச்சுக்கணும். அடுத்து இதில் ரெகுலேஷன் ஃபார்முலா, இது பேரலல் ஆப்ரேஷன்லேருந்தால் எப்படி இருக்கும் அது மட்டும் பார்த்தா போதும். இது வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எனர்ஜி கன்வர்ஷன், இது நார்மலான ஒரு பிரின்சிபல். ஸோ அது எல்லாமே சின்க்ரோனஸ் மிஷின்ஸில் ரொம்ப பேசிக்ஸாக படித்தா போதும். இதில் வந்து அதாவது ஸ்பீட் ஈக்குவல் டு 120 F/P அப்படிலாம் இருக்கும், ஸ்லிப்பு இருக்கும், இது ஸ்லிப் வந்து இந்த இண்டக்ஷன் மோட்டார்ஸில் இருக்கும், ஸ்லிப் பர்சன்டேஜ், இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்லிப் பர்சன்டேஜ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அடுத்து இது வந்து முடிஞ்சிச்சு. சாஃப்ட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இது வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, முன்னாடி படித்தவங்கெல்லாம், இதை புதுசாக இப்போ இருக்கிறவங்களாம் படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி படித்தவங்க வேணால் இதை வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் என்ன பேசிக்ஸ் இப்படின்னா இந்த ஃபசி சிஸ்டம்ஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் சும்மா பேசிக்காக பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து பவர் எலக்ட்ரானிக்ஸ், இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நிறைய இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் பற்றிலாம் எதுவுமே கேட்கல, அவங்க ஜஸ்ட்டு எஸ்சிஆர் பற்றி மட்டும்தான் கேட்குறாங்க.
அதுக்கடுத்து அப்படியே உடனே லைன் கம்யூட்டேட்டர் தைரிஸ்டர் பேஸ்டு கன்வெர்டர்ஸ். ஸோ தைரிஸ்டரை வச்சு இருக்க கன்வெர்டர்ஸ் பற்றி கேட்குறாங்க. அடுத்து இந்த பைடைரக்ஷனல் ஏசி டு டிசி வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்டர்ஸ், ஸோ விஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வோல்டேஜ் சோர்ஸ் கன்வெர்டர்ஸ் இருக்கே அதை பற்றி மட்டும் கேட்குறாங்க. அடுத்து என்னென்ன லைன் கரண்ட் ஹார்மோனிக்ஸால் என்னென்ன இஷ்யூஸ் வரும், இப்போ ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணது இல்லையா, இப்போ அதை வந்து அந்த கன்வெர்டர்ஸ்லாம் இருக்க டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் பவர் ஃபேக்டர் ஃபார்முலாஸ், ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் இன்வெர்டர்ஸோட ஃபார்முலாஸு, சைனசாய்டல் பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஓகே, அவ்வளோதான் டே ஃபோர். டே ஃபோர் வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். அடுத்து டே ஃபைவ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த குவான்ட்ஸு, லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன், ஜென்ரல் இங்கிலீஷ், இதில் இதெல்லாம் 40 க்வெஷ்சன்ஸ் நம்மளுக்கு பார்ட் ஒனில் வரப்போகுது. ஸோ 40 க்வெஷ்சன்ஸு நம்ம அப்படியே விட முடியாது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த கேட் ப்ரீவியஸ் பேப்பர்ஸ்லாம் டே ஃபைவ் அன்னைக்கு சால்வ் பண்ணலாம். 2020லேருந்து அப்படியே ரிவர்ஸில் போகலாம். ஸோ 2020 முடிச்சிட்டதுக்கப்புறம் 2019 அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். போயிட்டு அதில் வந்து குவான்ஸ் ரீசனிங் ரிலேட்டடாக இருக்கும், டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன், இங்கிலீஷ் ரிலேட்டடாக வந்துடும். அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் கேட்டால் அந்த குவான்ஸ் ரீசனிங் அதெல்லாம் ஒரு 10 க்வெஷ்சன்ஸ் கிட்ட தான் இருக்கும் ஒரு இயருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டே ஃபைவ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஒரு 10 இயர்ஸ் பேப்பர்ஸ் வரைக்கும் ரிவிஷன் பண்ணாலே போதும், இல்லை முடியலனா ஒரு 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டால் போதும். அதுதான் டே ஃபைவ். ஓகே, அதோட முடிஞ்சது. அடுத்து டே சிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி படித்தது எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு டே செவன் அப்படியே நம்ம போய் எக்ஸாம் எழுதிடலாம். அவ்வளோதான் இந்த பிளானு. ஓகே, ஆல் தி பெஸ்ட், எல்லாருக்கும் நல்லா எழுதுங்க, எக்ஸாமை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.